வேற ஏதாவது உங்களுடைய கேள்விகளுங்க? ரெண்டு விஷயங்க. இப்போ அங்க வந்தவர்கள் சத்தம் போட்டதுனாலதான் நமக்கு தெரியுது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க தீர்மானம் எழுதுறாங்க இல்லையா, அதுல கூட எல்லா விதமான எல்லா முறையிலும் எதிர்ப்பை தெரிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியா மட்டும் தெரிவிங்கன்னு அவங்க சொல்லல. அவங்க அந்த எல்லா குரூப்ஸ், அவங்களுடைய அன்பர்கள், பக்தர்கள், தொண்டர்களை எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்ண சொல்றாங்க இல்லைங்களா, அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா விதத்திலும் தான் சொல்றாங்க. அவங்க ஒண்ணும் சட்ட ரீதியான வேலைகளை மட்டும் செய்யுங்க, சட்டத்துக்கு புறமான செய்யாதீங்கன்னு சொல்லல. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தேகம் இருக்கு, அவ்வளவுதான். அது இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய போகுது, அவ்வளவுதான். அதுக்கு போய் என்ன இருக்குங்க, இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய போகுது. அதான் புரியுது புரியுது. அதான் நான் என்ன சொல்றேன், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், முடிஞ்சது. நானும் சந்தேகம் இருக்குன்னு தான் சொல்றேன், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், எல்லாம் விசாரணையின் முடிவில் உண்மை வெளியில் வரும். நாங்க அதான் நான் சொன்னேன் முதலியே, காய்ச்ச மரம் கல்லடிபடுன்ற மாதிரி இது பண பண விளையாட்டு தாங்கய்யா. பிளாக்மெயில் பண்ணி பணத்தை பிடுங்க பார்த்தாங்க. நாம் எதற்கும் வணங்காமல், எதற்கும் விளையாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீதித்துறை மீது இருக்கிற நம்பிக்கையினால, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையினால ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்தா போவோங்கய்யா.